முழிக்கிறதெல்லாம் பயத்தா இருக்கு. செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் கண்மணிகளா தொட்டு கும்பிடுகடா. உள்ள 6 மாசம் வெளியே 6 மாசம்னு இருந்து உடம்புல ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி வாந்தி வருது, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துது. நான் சாகுறதுக்குள்ள என் குலத்தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆம்பளையா இருந்தா பாயிட்ட இருக்கணும், பொம்பளையா இருந்தா நகையா இருக்கணும், தெரியுதா? அடுத்தவங்க வயல மண்ண போடணும், உங்க அம்மா வயல சோத்த போடணும், புரியுதா? என் சொல்லு பாக்கலாம். அடுத்தவங்க வயல சோத்த போடணும், அம்மா வயல மண்ண போடணும். மாமாய் சீக்கிரம் வந்துரு, நேரம் இருக்கு. கதை என்ன பண்ற? போலீசார முடிக்கலாம்யா. வீரா தாங்க போகுது, புடிச்சா புடிச்சிட்டு போறாங்க. ஊருக்கு புடிச்சா? ஆமாங்க. எங்க போறீங்க? அதான் தெரியலங்க. தெரியாதா? அப்பாய் போல இருக்கா அங்க இல்லாமா? அண்ணா வாங்கி வளர்த்த மகனே, முதல் நாளே தெரிட்டீங்கடா. யோ கூட இருக்கிறது உன் நினைச்சியா? கொஞ்சாதீங்க சம்சாரமா, இங்க வா, ஒரு ஏற்பாடு பண்றேன். அதே அவள பட்டணத்துக்கு போனா மனுஷங்களை நம்பி வாழ, மாமன் சொன்னது சரியா போச்சு. வந்தோடனே ஏற்பாடு நடக்குது. ஞானங்கண்ணா நம்ம பசங்களா? ஆமா. என்ன படிக்கிறாங்க? இந்த படிக்கிறாங்க. ஆமா பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்க? ஒரு வேலை வெட்டி கிடைச்சதுன்னா பொண்டாட்சியோட இங்கேயே தங்கிடலாம்னு. வேலை வெட்டியா? இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? நம்பவங்களாலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம். புதுசா வந்திருக்க உங்களை நம்பி அங்க எப்படி வேலை சேர்க்கறது? நம்பிக்கை இல்லாத இடத்துல நாம எதுக்கு வேலை செய்யணும்? வாம போலாம். இருபில பொசு பொசு கோவிச்சுட்டு பாருங்க, உசுரே போனாலும் ஊரால் கூட நாங்க தொடமாட்டோம். வேணும்னா எங்க நகராட்டெல்லாம் உங்கள்ட கொடுத்து வைக்கிறோம், பத்திரமா வச்சிருந்து நான் ஊருக்கு போறப்ப திருப்பி கொடுத்துருங்க. என்ன நான் சொல்றது? இது நான் ஏன் புத்திசாலித்தனா? அண்ணா நேரம் கூட கையில் இருந்தது. அடுத்தவங்க ஊர்ல வாங்குறமே, யாரு கடலையும் படாம பத்திரமா பாத்துக்கணுமேங்கிற பயன்தான். டேய் வளர்த்தடு. ஏண்டா இவங்களை எங்கடா விடுறது? ஆனா வாப்ப போற வழியில ஏதாச்சும் நல்ல பங்களா பாத்துடுவோம். ஏண்டா தூள் எப்பா தொழில நான் உங்கள்ட்ட கத்துக்கிறேன்டா. வாங்க தடங்கடா. தாச்சி தாச்சி இருக்கும்பா. கேட்டாங்க முடிவு டிரைவர் வண்டி எடுப்பா. வாங்கடா டிரைவர் வண்டி நிறுத்தன். முதல்ல வாட்ச்மேன் சரி கட்டுங்க, நான் இவங்களும் சரி கட்டுறேன். சரி கட்டுறதுலாம் இருக்கட்டும், எங்க பங்க கொடுக்காம எங்கேயாச்சும் போனா தொலைச்சுடுவோம். தொலைச்சு போங்கடா. இதுதான் வாங்கலாமா? என்னங்க மட்ட மஞ்சாந்து இப்படி தூங்குறாரு? நான் தொடரப்ல
வந்துருமா? எல்லாம் சாவாசம் பேசிக்கலாம், வா போய் வேலை பாப்போம். வா, வேலை செய்தானே வந்திருக்கோம். என்னவோ வாங்கலாய் ஒன்றதாட்டம் பேசிக்கிறீங்க. என்ன பிள்ள இவ்வளவு பெரிய பங்களால ஒரு ஆளையும் காணோம்? யார் நீங்க? கும்பிடுறங்க. கும்பிடுறங்க எங்க வந்தீங்க? எங்க புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காரு. நான் இந்த பங்களாவுக்கு ஒரு மேனேஜர், என்கிட்ட சொல்லாமலேயே வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கான் பார். மரியாதை தெரியாத பையன், ஸ்டூபிட். ஆமா, நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர் ஜில்லா பல்லடம் தாலுக்கா இச்சிப்படி கிராமங்க. பின்கோடு நம்பரோட சொல்லுவோம் போல் இருக்கே. பொன்னியார், நம்ம சம்சாரங்க. நம்ம சம்சாரமா? ஏன் சம்சாரம்? ஒரு வினாடி குழப்பிட்டியடா, வாடா. ரொம்ப பெருந்தன்மையானவனாத்தா இருக்க, வேலையிலயும் அதே பெருந்தன்மை இருக்கணும். அது என்ன தலையில சொத்து பத்துக்கலா? இது வெறும் தகர போட்டீங்க. வேலைக்கு சேர்த்துக்கு முன்னாடி முதலாளி கிட்ட எல்லா சொத்தையும் கொடுத்துட்டோங்க. கிளி என்ன சொல்லுது? கிளி இல்லீங்க, லட்சுமிங்க. கொண்டாந்து நகரட்டெல்லாம் முதலாளி கிட்ட முன்னையே கொடுத்துட்டேன்னு சொல்லுதுங்க. நாம வேலைக்கு சேரும் போது நம்ம கிட்ட முதலாளி ஒண்ணும் வாங்கலையே. குடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருந்தது? சரி சரி, செடி கொடிகளுக்கு எல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க. வேலை சுத்த பத்தமா இருக்கணும். வீடுங்க பங்களாவே ரெண்டாக்கி போடுறான். சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. Poor village people. ஆமா, இவங்களுக்கு நம்ம பங்களாவில என்ன வேலை இருக்கும்? முதலாளி ஏதோ திட்டத்தோட தான் செய்திருக்கார். என்ஜாய். யார் மை வீட்டை டர்ட்டி பண்றது? நாஸ்டி ஃபெலோஸ். அர்த்தி போயா? I will come now. ஐ சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கிற செடிகளுக்கு எல்லாம் ஏன் தண்ணி ஊத்துற? காஷ்மீர் கார்பெட் போக போயிடாது. இருபடி வேலை செய்யறல்ல, கோமாளியிட்ட கோட்டை போட்டுட்டு குய்ய முய்யன்னு கத்துறீங்க. கோமாளியா? நீ யாரா? அடாவளை பண்ணுக்குல கழிச்சு போடுவேன். யார் பல்ல? ஓம்பல தானா? முதலாளி கொடுத்தாரு, செய்யறோம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. யாருடா முதலாளிங்கிற? முதலாளி யாருன்னு கூட தெரியாம வேலை பாக்குறியா? ரொம்ப லட்சணம். அங்க போய் கேளு, வேலை அவரே புட்டி வைப்பாரு. போ, வந்துட்டாலும் குறுக்க. நான் இவ்வளவு கேவலப்பட்டுகிட்டு இருக்கேன், இவன் வீடியோ பாக்குறான். வர்றேன்டா, வர்றேன். பேஷ், அறிவு கேட்டவன படம் பாத்துக்கிட்டு இருக்கேன், தெரியல, நகர அந்த பக்கம். யார பாத்து கேட்ட? ஐயோ 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 ஐயோ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, கம்மா துண்டு பொண்ணு என்ன கோமாளின்னு கேட்டா, ஒரு இடக்க நாட்டு பையன் என்ன பல்ல உடைப்பேன்னா, அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல செருப்பு முடிஞ்சிடும். ஆமா, முதலாளி வீட்டுல இல்லன்னா இப்படி அநியாயம் காட்ட முடியுமா? யார் யார் முதலாளி? முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கானே, உண்மையான முதலாளி யாருன்னு சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், இவர்தான் முதலாளி. யாருக்கு காது குத்து பாக்குறீங்க? எனக்கு ஏற்கனவே ரெண்டு காது குத்தி இருக்குது. எங்க முதலாளி இப்படி ஒண்ணு அசிங்கமா குளத்துல குளம் வச்சு போட்டுக்க மாட்டாரு. ஆளு கண்ணங்கரையில இருந்தாலும் தும்பா போட்டோ விளவிளேன்னு ஜுப்பா, பச்சை லுங்கி, கைத்துல கைகுட்ட, வாயில பீடி துண்டு. போதும் போதாதுக்கு அவராட்டமே அச்சு வச்சிருத்த மாதிரி அந்த பசங்க வேற. என்னடா இப்படி இருக்குமா? எப்படி இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா, நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டானே கைலாத்து கபாலி இருக்குமா? யாரோ கைலாத் கபாலியா அங்க வேலை பார்த்தனமா? அது என்ன சொல்லாங்க வியா? எனக்கு என்ன தெரியும், தென்னுவோ பேனாத்துறாங்க. ஏண்டா, இதுங்களை பார்த்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது. ஆமாங்க முதலாளி, கைலாத்து கபாலி கிட்ட ஏமாந்துருக்குதுங்கன்னா இதுக வாத்துக்க தான். புருஷா, நீங்க போய் 10 வருஷம் ஆகுது. புருஷன் போன இடத்துக்கு பின்னாடியே பொண்டாட்டியும் போகணும், அதுதான் ஐதீகம். ஆனா நீங்க நரகத்துக்கு தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி இங்க வர முடியும்? அதுதான் கழட்டிக்கிட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த தர்மலிங்கத்து கூட சேராதீங்க, அவ அயோக்கியன்னு. கேட்டீங்களா? அசட்டுத்தனமா காரியம் பண்ணி அப்பாவித்தனமா மாட்டிக்கிட்டீங்க. கோர்ட்ல கடத்தல் பண்ணதுக்கு 10 வருஷம் தண்டனைன்னு ஜட்ஜு சொல்லி வாய மூடல, நீங்க வாய திறந்துட்டீங்க. கோர்ட் கூண்டோட நரகத்துக்கு போயிட்டீங்களே. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு அடை கேட்டிருக்கீங்களா, அதிருஷ்டம் கேட்டிருக்கீங்களா? ஆனா அதை கேட்டுட்டீங்களே. உங்க ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பொண்ணை கட்டுப்பாடோட வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தர்மலிங்கத்தை எவன் ஒருத்தன் உயிரோடவோ இல்ல பொணமாவோ கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம மகளை கட்டி வைக்க போறேன். அது வரைக்கும் அவ யாரு கூடவும் பேச மாட்டா, யாரையும் பார்க்கவும் மாட்டா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டி எல்லாம் மூக்கு விட சோறுதுன்னா சரிக்க மாட்டேங்குது, அதான் கல்லாடி இருக்கோம். இந்த கல்லாடுறது, பொம்பரம் ஆடுறது, கோழி ஆடுறது இதெல்லாம் ஊரோட வச்சுக்கீங்க. இங்க ஒழுங்கா இருக்கணும், போய் கார போறீங்க?
என்னங்குது கள்ளிப்புல மாட்டா மூக்கு செவந்திருக்குது என்னாச்சுங்க முருகப்பா என்ன குத்து கொல்லு வெட்டு என் மூக்கல மட்டும் கை வைக்காத அப்படி இருந்து மூக்கல மட்டும் உங்களுக்கு சுவச்சமா அதுல தாண்டா என் உசுரியா இருக்கு நாளே சரியான பூடா விடுறோம் போல இருக்கு மூக்கனுக்கு உசுறு மூக்கல் இருக்குதாமா அவங்கடக்கா நீ முதல்ல பிள்ளைசருக்காரு ஒழுங்கா தொட இதா பெரிய கார இப்படி வந்து இடிச்சுட்டே தான் தொடக்கணுமா அங்க போய் தொடையா நீ போய் தொடையா அட சுத்த வேலையா இருக்க ஆளுக்கு தண்ணி மேல ஊத்திட்டு ஓன்ற மேல இருக்க அழுத்துக்கு இந்த தண்ணி ஒண்ணும் மாசம் இல்ல அவன் கஷ்டப்பட்டு தண்ணி வித்துட்டு இருக்கா நோகா நோன் விடுற போன பக்கம் எங்க அப்பாவும் கூட அனுப்பிச்சுட்டாரு ரொம்பதான் மிரட்டுறியே ஒரு பொம்பளை சிவனை எப்படியா மிரட்டுறது இப்ப என்ன சொல்லிட்டு இப்ப நீர் கடையில் படிக்கிற உள்ள பத்தி வாழ்த்திருக்கான் பாரு இந்தா எங்க அப்பனை பத்தி ஏதாவது சொன்னேன் எனக்கு மம்மனே கோவம் வந்துடும் சரி பொசு பொசு மூக்க சிந்தாத கார ரெண்டா பங்கு போட்டுக்குவான் ஒன்றரை பக்கத்தை நீ தொட ரெண்டரை பக்கத்தை நான் தொடக்கிறேன் பங்கு போடு போட்டாச்சு நீ இந்த பக்கம் தொட நான் அந்த பக்கம் தொடக்கிறேன் பேச்சு மாதிரி இந்த பக்கம் வந்த அப்புறம் எனக்கு மம்மையிலே கோவம் வந்துடும் இந்தா 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 பேச்சு மாறுதெல்லாம் உங்க பரம்பரைதான் நாங்க சொன்னா சொன்னதுதான் ஏதோ எங்க அத்தை கொஞ்சம் லட்சணமா இருந்தால நீ மூக்கு மொழியா பிறந்துட்ட அதுக்காக எங்க அப்பனை குறை சொல்றியா ஏய் ஆபாம கண்ணில் அண்ணி விட்டு கார் தொலைச்சிட்டுருக்கிறான் என்ன கொலை பிறந்த பார்த்து இது பக்கம் போடுவ நீ நான் எதுக்கு போடுறேன் காக்கா போய் கேளு எனது போய் வெங்காயம் கேக்குறது ஏய் என் பிள்ளைகள் மேல நீ ஏன் சேர ஊத்துறா ஏன் பிள்ளைகள் மேல ஏன் பாடத்தை போட்ட ஐயோ என் காரை உடைக்கிறானுங்களே வாரின் காராச்சே ஆசைப்பட்டு வாங்கண்டாச்சே என் சம்சாரம் மாதிரி வச்சிருக்கிறனே என் காரை உடைக்கிறானுங்களே ஐயோ ஐயோ அம்மா ஐயோ இறங்கி வந்தது மேல் மூச்சு வாங்குதுரா அப்பா என் காரை உடைக்கிறானுங்களே என் இதயத்தையே உடைக்கிறானுங்களே அடப்பாவிங்களா டேய் டேய் இறங்கினேட்டா இறங்கினேட்டா உன்னை காரை கிளீன் பண்ண சொன்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டியடா ஐயோ ஐயோ காலையில என் மூக்க பேத்தானுங்க இப்ப காரியம் பேத்துட்டானுங்களே முதலாளி நீங்களும் சேர்ந்தானே ஐயோ காரை உடைச்சிட்டானுங்களே பேனட்ட பேத்துட்டாங்களே ஓக வயரை கூட இழுத்து வெளியில விட்டுட்டானுங்களா ஏண்டா இறங்கினாட்டான் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் ஏண்டா இப்படி செஞ்ச இல்ல முதலாளி இவதான் முதல்ல என்ற கார் மேலே உடைச்சான் இல்ல முதலாளி இவர்தான் என்ற கார் மேல முதல்ல சேரோத்தினாரு என்றதாவது ஒன்றதாவது ஒன்றத்துல என் காரடா இது இந்த காருக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்கடா இருக்குது முதலாளி 3 லட்சம் ரூபாய் காரை உடைச்சிருக்கானுங்க முன்கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே நடக்கட ஸ்டேஷனுக்கு லீவ் இட் போலீஸினுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு ஒதுங்கியே இருப்போம் அப்ப இந்த முட்டா பசங்களை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா விட போறது இல்ல நேத்து வரைக்கும் உங்க டெம்பரவரி இன்னையில இருந்து பர்மனன்ட் இன்சூரன்ஸ் ப்ரோவிடன்ட் ஃபண்ட் மெடிக்கல் ஃபண்ட் எல்லாமே இவங்களுக்கு அலாவுடு இன்னைக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு 100 ரூபாய் தரேன் ஆளுக்கு பாதி எடுத்து அப்படியே கொடுக்காதீங்க அதே ரெண்டா கீச்சு எடுத்துக்க போறாங்க ஆளுக்கு ஒண்ணா கொடுங்க இவ்வளவு அறிவு உனக்கு எப்படி வந்தது எஸ் உன்னை கண்காணிக்கிறேன் சரி ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துங்க அடுத்து என்ன வரீங்களா உங்க ரெண்டு பேரோட சொந்த வேலை மூக்கா நேத்து வரைக்கும் இவங்களை முட்டாள்களா நடிக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டேன் இன்னைக்குதான் தெரிஞ்சது இவங்க உண்மையான முட்டாளுங்கன்னு இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம வேலைக்கு தேவை ஆனா உனக்கு அறிவு ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டே இருக்கு ஜோக்கிரதே
முதலாளி, follow me. பாஸ், follow me. முடிஞ்ச அளவுக்கு அறிவு வளராம பாத்துக்கிறேன், பிளீஸ். Fantastic. முருகா, இது எப்படி? இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? என்னுடைய இங்கிலீஷ்காரை எடுத்துக்கிட்டு நேரா சோலா ஹோட்டலுக்கு புறப்படுறீங்க. அங்க ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த இடத்துல இந்த இன்விடேஷனை காட்டுங்க. உள்ள அலோ பண்ணுவாங்க. அங்க போய் நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. உங்க பக்கத்துல ஒருத்தன் வந்து உட்காருவான். அவன் தொடையே நீ மூணு தடவை சொறி. உடனே அவன் உன் தொடையே மூணு தடவை சொறிவான். அப்ப அவன் கையில இருக்கிற பை உங்க கைக்கு மாறும். உங்க கையில இருக்கிற பை அவங்க கைக்கு மாறும். ஓகே, தட்ஸ் ஆல் தி மேட்டர். தொடையே சொறி தானே விழுங்க முதலாளி, பிச்சு படுற பிச்சு. பாவல போலாம். எஸ் ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாங்க முதலாளி, இந்த அட்டை கொடுக்க சொன்னாங்க. வர்றவங்க கருப்பா சேவப்பா குட்டையா நட்டையா ஓரளவு தெரியல. பையன் யாருக்கு கொடுக்க போறனும், கண்ணை கட்டி காட்டுற மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. உன்ன மாவாட்ட போட போறாங்க. இத்தனை சனவுக்கு தோசை விடுறதுக்கு எத்தனை மாவாட்டம்? உட்கார ஒண்ணு ஆச்சே பண்ணி இல்ல. மாமா, இது நம்ம அடுப்புல இருக்கு. கையில பை வச்சிருக்கேன். சரி சரி. என் தொடைய சொரியல முதலாளி யாரு? Your seat number, please. 18. 18 is there. Vanga. Oh, I'm so sorry, man. Kovichikade. Parvala. Enna? 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 Mama. Inda alga namma alpul irukke. அடிவாங்க முடியாது. நீ போய் சொல்லி. என்ன சொரி? அப்பவே வந்திருந்த அரைமச்சமா இருக்குல்ல. சரி, பெற்றிடு. சோதா பசங்களை சோழா ஹோட்டலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? தொடையை சொரி, தொப்பையை சொரி. நீங்க அவங்க நேரம் வயிறத்தோட கம்பியை நீட்டிருப்பாங்க. கடைசியில மண்டே சொல்லிக்கிட்டு தெருவில் நிக்க போறீங்க. பெரிய அஸ்ட்ராலஜி நியூமராலஜி தெரிஞ்ச மாதிரி பேசுற. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? உன் வாயை டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிடா ராஸ்கல். வராம்பார் என்னுடைய மாரலன் பிராண்டோ. வரக்கூடாத, தப்பு கணக்கு ஆச்சு. உன் கணக்குல கூட்டுறதுக்கு பதில் கழிச்சிருப்ப, அதான் குறைஞ்சு போச்சு. நீங்க வேணும்னா பாருங்க, அவங்க பையோட வருவாங்க. பைய திறந்தீங்கன்னா அதுல வயர் இருக்காது. ஹாய், we will see. இந்த பைய கொண்டா முதலாளி. வடகண்ணா, எச்சல எல்லாம் என்ன பார்த்து எதிர் சவால் விடுது. குடு பைய. கரன்சி யாகோ பவா, யாகோ பவா கரன்சி. ஏன் இருக்கு நாடு? நான் கொடுத்த வைரம் அப்படியே இருக்குது. சொரியல ஒரு ஆள் ரெண்டு ஆளா சொரிஞ்ச. அப்ப டபுள் அமௌண்ட் வந்துருக்கணுமே. அதை ஏன் கேக்குறீங்க? நீங்க சொல்லி அனுப்பிச்ச மாதிரியே முதல்ல நான் சொரிஞ்சேன், அப்புறம் திரும்பி அவன் சொரிஞ்சேன். ரெண்டு பேரும் பையன் மாத்திரக்குள்ள லவக்கு லைட் ஆப் ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் விளக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தா ஆம்பளையும் பொம்பளையுமே 20 பேரு கிட்ட இதே மாதிரி பையன் இருந்ததுங்க. கேட்டியடா மூக்கா. எருமை மாடட்ட ஒரு பொம்பள ஆடிட்டு வந்து மாமன் கிட்ட பைப்பிடி விட்டு போச்சுங்க. ஆமாண்டா எனக்கு நாடு, நம்ம பையன் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சே? சாப்பாட்டு மேசையில இருந்த தக்காளி குழம்பு வேலா சட்டை மேல வந்துருச்சுங்க. அப்புறம் அந்த அட்டையே ஞாபகம் வச்சிருந்து பையன் லவக்கணம் முடிக்கிட்டு சிட்டா பறந்துட்டோம். குட், வெரி குட். டாய், இத்தனை நாளா எடக்கு நாடு எடக்கு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே, இல்ல இவன் கொங்கு நாடு. குழந்தைங்களா, நாம எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாம். டாய், இன்னைக்கு நீ பட்னி. மூக்கா போடாதே, போடாதே, பொய் கணக்கு போடாதே.
முருகனும் லட்சுமியும் இங்க வந்ததுல இருந்து முதலாளிகிட்ட உங்களுக்கு இருந்த மரியாதையே போச்சீங்க. எனக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கிற அட நீங்க ஒண்ணு ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. மேனேஜ்மெண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புல்லு வெட்ட வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வேணாம். இந்த பங்களாவுக்கு மேனேஜர் நான் இந்த புள்ள ஆட்டணும். இந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு வராம இருக்கணும்னா நீங்க கொலை பண்ணணும். அட முதலாளிய கொலை பண்ணா நமக்கு யாருங்க வேலை கொடுப்பா? உனக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்தது? உன்னை கண்காணிக்கணும். வர வர உனக்கு அதிகமா வளருது. இது முதலாளிக்கு பிடிக்காது. லட்சுமியும் முருகனையும் கொலை பண்ண சொன்னா நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? அவங்க ரெண்டு பத்தியமா? ஆமா ஏண்டா முருகனை மட்டும் கொண்டா பார்த்தாங்க லட்சுமி பாவம். அவளை பாவம் நினைச்சீங்க கடைசியில ஐயோ பாவம் ஆயிடுவீங்க. அப்படியா? தொலைச்சிடறேன் தொலைச்சு. ஆமா கொலை செய்யறதுன்னா என்ன? அடப்ப கார் போயிடுச்சு. துப்பாக்கில இருந்து தப்பலாம், விஷத்துல இருந்து தப்பலாம், ஆனா முருகா அந்த கார்ல வச்சிருக்கிற பாம்புக்கு நீ தப்பவே முடியாது. ஏண்டா பெரிய கொடுத்து அந்த கார்ல வைடான்னு என் கார்லயே வச்சு இந்த கதிக்கு ஆளாகிட்டேடா. பாவி பாவி. இந்த வண்டியை நீங்க சரியா சொல்லல, அதான் அந்த வண்டியில வச்சேன். ஆமா அதுல என்ன இருந்தது? ஐயோ அதுல தாண்டா உங்க அம்மா தாலியே இருந்தது. அறுக்கிறதுக்கு இருந்தியாடா. பாவி பாவி. ஊசி பண்ணும் டைம் ஆகுது, எங்க போடுறதுன்னே தெரியலையே. ஆமா உடம்பு பூரா கட்டை போட்டுட்டு ஊசி எங்க போறதுன்னு என்னையே கேக்குறியா? இதோ இந்த பாவிதான் என் பையன், தினசரி ஊசி இவனுக்கே போட்டு மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். எனக்கு மூத்திரம் வருது, எங்க அடிக்கிறது? டேய் உனக்கு மட்டும் தான்டா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை வருது. நாலு பேர் இருக்கும்போது மூத்திரம் அடிக்கிறேன்னு சொல்லாதடா. என்ன சொல்றது? டேய் கௌரவமா விசில் அடிக்கிறேன்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். இதையாவது ஒழுங்கா சொல்லுடா, விடு வச்ச மாதிரி ஆக்கிடாத. எங்க சொல்லு விசில் அடிக்கிறேன். நல்லா வெட்டுங்க ஐயா, நல்லா வெட்டுங்க. பங்களாவுக்கு பின்னால இவ்வளவு புதர் இருந்ததுன்னா பூச்சி போட்டு சேராது. பிளடி இந்தியன்ஸ் காட் இட் காட் இட். பரமேஸ்வரா என்ன காப்பாத்துப்பா. ஈஸ்வரோ ரட்சத்து. முதலாளி ஈஸ்வரோ ரட்சத்து. ஈஸ்வரோ ரட்சத்து. பயப்படாதீங்க முதலாளி, நான் முனீஸ்வரன் இல்ல மூக்க. அடாடா நம்ம மூக்க. ஏண்டா யாருக்கும் தெரியாம சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வரியா? ஏன் டிரஸ் அப்படியே வச்சிருக்க? அவுத்து போட வேண்டியதானே. மயிரேல உயிர் தப்புனான்னு படிச்சிருப்பீங்க. அந்த மயிரேலையோட மகத்துவத்தை நேத்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் முதலாளி. என்ன மரியாதை இல்லாம முதலாளி கிட்ட மயிரேன்னு பேசுற? அனுப்பாங்க முதலாளி. கார்ல ஏறினேன் கபால்னு வச்சிச்சு. கழுத மேல ஏறினாலே கால் உடையும். நீ ஏண்டா கார்ல ஏறின? ஆமா உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டது, எங்கெங்கெல்லாம் அடிபட்டது? படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டுக்குது. இந்த இடைக்கு நாட்டா நம்ம பொழப்புல மண்ணை போட்டுடுவோம் போல இருக்க. ஏயோ சுத்த வாரம் கட்டவனா இருக்கிய? யோ எவ்வளவு அழகா கட்டில் போட்டிருக்க, கீழே படுத்துக்கிட்டு இருக்கிய முண்டா, எவன் கட்டில படியா? ஆமாவா மெத்தையெல்லாம் சுகமா தான் இருக்குது. உள்ளு இருந்தா ஏன் முட்டியில சேர்ந்து போகும்? நீ என்ன சொல்லுங்க, பாயிந்திர காணி சுகம் வாழ்ந்தாலும் வராது. அப்பா உன் சம்சாரம் கட்டில் மேல நீ கேளுயா? என்னப்பா புருஷம் கொண்டாட்டியா இருந்துட்டு இப்படி தனித்தனியா? ஆனா நீங்களே சொல்லுங்க, தூங்குறப்ப கை கால் படாம எவனா தூங்க முடியுங்களா? அங்க எப்படி முடியும்? இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இந்த கடலுக்கு புரியலையே, இப்படித்தான் ஒரு நாள் தூங்குறப்ப கைப்படுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சு கத்த ஆரம்பிச்சுட்டா இவ சங்காத்தமே வேண்டான்னு அன்னைக்கு தனியா வந்து படுத்து வந்தாங்க. அந்த பக்கம் போறதே விட்டுங்க. அப்பா நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நீங்க நம்மள நமக்க நம்பாடி போங்க. சாமி சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் அவங்க படுத்தது இல்ல, இனிமே படுக்க போறதும் இல்ல. எவனாலும் இந்த இடவெல்லாம் மட்டும்தானா தாம்பத்தியம்? துப்பு கெட்டவனே,
லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி அம்மா என் தூக்கம் போகண்டி அம்மா. ரெட்டி 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 பூக்கா. அப்பா நானும் வரேன்ப்பா. இவனை பெத்ததே தப்பா போச்சு. இவனை என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுவோம், அவ புருஷனே இவனுக்கு கவலை இருக்கட்டும். முருகா, முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அனுப்பிச்சிருக்காரு, இவனை கொஞ்சம் படுக்க வச்சுக்க. என்ன வேலையா போற? எல்லாம் உன் வேலையாத்தான் போறேன். நீ நிம்மதியா தூங்க, நான் பாத்துக்கிறேன். நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம். ஆமா மாமா, இசுல் அடிக்கணும் மாமா. என்னடா நேரம் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தலையே தாங்க முடியலையே. பேசப்படா, விசில் அடிச்சாதான் தூக்கமே வரும். சரி, மிக காத ஓரமா அடிச்சு பயில. நீ மூத்தல இல்ல, என் ரூம்ல ஒரே கொசுக்கறி, அதனால சரி சரி இப்படி பாடு. பேசாம பாடு, கை கீ போடாத. என்னது பருத்துக்காங்கிற, கை போடக்கூடாதுங்கிற? எப்படி ஏமா, உங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தானா? ஐயோ ஐயோ, அப்ப காலை போடுவோம். ஐயோ, கை போட பிடிக்காது, கை போட பிடிக்காது. அவன் தூக்கம் கெடுமில்ல, விடிக்காத்தான் எழுந்துக்கணும்ல, எழுந்துச்சு வேலை செய்யும்ல. முருகா, என்ன குத்து கொள்ளு வெட்டு, என் மூக்குல மாத்திரம் அடிக்காதரா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறட்டா. நாளைல இருந்து என் அண்ணாவனதான் கூப்பிடணும். முருகா, நீ என்ன விட வயசுல சின்னவன்டா. கூப்பிடுறியா முக்கா? முக்கா வாடா, இங்க வாடா. ஏண்டா, அன்னைக்கு உடம்பு பூரா கட்டு போட்டுட்டு வந்த மூக்க தவிர, இன்னைக்கு மூக்குல மட்டும் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிற உடம்ப விட்டுட்டு என்ன விஷயம்? முதலாளி, ராத்திரி அவசரமா பாத்ரூம் போனேன், ஒரே இருட்டா இருந்தது, மூக்குல அடிபட்டுருச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்தா மூக்குல அடிபடுமா? புரியலையே, என்னடா குழப்பமா இருக்கு. சரி சரி, போய் குழந்தைங்களை கூப்பிடு. முருகா, முருகண்ணே. முருகண்ணா, என்ன இவ்வளவு மரியாதை? அரக்க பறக்க எண்ணெய் குடிச்சாலே தூக்கம் அப்படி தூக்கு. என்ன சொல்லு, அரப்பு சிவக்காயம் தேய்ச்சி குடிக்கிற சுகமே தனிதான். இங்க என்னடா, ஒரு பக்கெட் தண்ணிய குடுத்துட்டு எல்லா வேலையும் அதுலயே பண்ணிக்கங்கிறானுங்க. குட்ட தண்ணியில குட்டி கண்ணம் போட்டு குடிக்கிற சுகம் வாழ்னாலும் வராது. நாய குளிப்பாட்டி நடுவுட்டுல வச்சாலும் முருகண்ணே, முதலாளி என்ன உங்களை கூப்பிடுற அண்ணே. அண்ணி, அண்ணனுக்கு பேன் பாத்துட்டு இருக்காங்க, முடிஞ்சது வருவாங்கன்னு சொல்லு. அப்படிங்களா அண்ணே? சரிங்க அண்ணே. மரியாதையா கூப்பிடுறிய, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க முதலாளி, ராத்திரி பாத்ரூம் பக்கம் போனா சமையல் அறையில லட்சுமி முருகனும். டேய், பாத்ரூம்ல எதுடா சமையல் ரூம்? பாத்ரூமுக்கு ஆண்டவே சமையல் ரூம் முதலாளி.
அப்போ நீ சமையல் ரூம் பக்கம் போயிருக்கிற, அதுக்கு மேல சொல்லு. அங்க முருகன் லட்சுமி கிட்ட தனக்கு ஒரு தம்பி இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்குச்சு. கேட்டனா கலங்கிட்டேன். அப்பத்துல இருந்து தம்பி ஆடுறது முடிவு பண்ணிட்டேன். புள்ளை இல்லாதவன் பிள்ளையார் கோயில சுத்துவான், தம்பி இல்லாதவன் எதை சுத்துவான்? உன்ன சுத்தி இருக்கிறான், நீ தம்பி ஆயிட்ட, அப்படித்தானே? நல்லா சிரிக்கிற, சரி. அதானுங்க, நீங்க சொன்ன வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆளு வரும். ஆளு வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லுவான். நான் நாலு மூணு ரெண்டு ஒண்ணு சொல்லணும். உள்ள கூட்டி போய் இந்த பைய வாங்கிட்டு வேற பைய கொடுப்பேன், அதை வாங்கிடணும். அவ்வளவுதானுங்க. டேய், நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்றீடா? எனக்கு எழுதுறதுதான் கஷ்டம், சொல்றதுன்னா நூறு ரூபாய் சங்கம் சொல்லுங்க. டேய், அங்க போய் சங்கம் கிங்க வைக்காத. சரி, நாலு மூணு ரெண்டு ஒண்ணு, உடனே பை மாறும் வந்துருங்க. பையத்துல ஏண்டா முருகா, மூக்கம் அடிக்கடி உன்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுறானே, அது என்னடா விஷயம்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. கெடுத்தால கூப்பிட்டு சொட்டையில் மூக்கில் விட்டீங்கன்னா உங்களே அண்ணனு கூப்பிடுவான். ஓஹோ, அவ்வளவுதான் விஷயமா? டே மூக்கா, வாடா இங்க. மூக்குல என்னடா காயம்? அட மூக்கா, மூக்குல என்னடா காயம்? வாடா இங்க. போங்க பாஸ். அண்ணே, மூக்குல அடிச்சா அண்ணே, வாயில அடிச்சா தொண்ணே. இதா கூப்பிட சுச்சு இங்க இருக்குது. ஏண்டா பொட்ட, ஒரு வேலையும் செய்யாம இந்த ஊத்து ஊத்துதே வேர்த்து, ஏதாவது வேலை செஞ்சா என்ன கதி ஆகுறது? பவர் கட் ஆச்சு. அது போட்டோம். இந்த தங்கம் கொண்டு வர்ற தருதலை பைகளையும் காணோம், வந்தா வாங்கி வச்சுட்டு வெளியில போலான்னு பாக்குறேன். அவனுகளையும் காணோம், கரண்டையும் காணோம். எப்படிங்க வருவாங்க? அவங்களும் எலக்ட்ரிக் டெயில தானே வரணும். அதுக்கும் கரண்ட் வேணும் இல்ல? லட்சுமி என்ன மாமா, சத்தம் கேட்கும், சத்தம் கேட்ட ஆள் வரும். அவங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாள் சொல்லுவாங்க. நம்ம நாலு மூணு ரெண்டு ஒண்ணு சொன்னா உள்ள குடிப்பாங்க. சொன்னாரு, சொன்ன சொல்லி கொடுக்குற ஆள் வரைக்கும் நீ சுச்ச அமுக்கு. இது யாரு கொண்ட ஆறு காரியம்? அப்பா ஏம்பள, ஒருவேளை சுச்சு ரிப்பேரா இருக்குமோ? ஐயோ, உனக்கு தெரியாத வேலையும் தள்ளி விடுற. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடு போகுது. எது? நான் பகல் கரண்ட் வேலையா? பத்தாசு போய் பைப் இடுப்புல கட்டிட்டு படியில கடந்த கைத்து பிடிச்சு இறங்கி போவேன். பிஸ்கோத் சுவிட்சு. என்னது, கரண்ட் வந்தா இப்படி கத்துறானுங்க? யார் அது? வாங்க. ஐயோ, முதலாளி உயிரோடு இருக்காங்களா? மாமா, நாம எங்க இருக்கோம்? பரலோகம் போய்கிட்டு இருந்தீங்க, வண்டி பிரேக் டவுன் ஆகி போக்கு ரோடு எட்டாம் நம்பர் வீட்டுல இருக்கிறீங்க. ஏண்டா பாவி, தெருவுல எத்தனை எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு, அதை பிடிச்சி தொங்காம ஏண்டா என் வீட்டுல வந்து ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? பாத்தியாடா பொட்ட, அட்ரஸ் தேடி வந்து இங்க வந்து விழுந்திருக்காங்க. ஏண்டா இங்க வந்து சாகனம்னு ஏதாவது வேண்டுதலா? இல்லைங்க, எங்க முதலாளி சொன்னாரு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குன்னு ஆள் வரும்னு.
இங்க வந்து அமக்கு நான் ஆடு வர்றதுக்கு முன்னாடி ஆபத்து வந்து அடிச்சு போட்டுச்சு. தொண்டை வந்து குளிக்கும் தட்டி விடுங்க. தங்கம் கொண்ட அந்த தருதலை இவங்க தானா? இல்ல முதலாளி, தங்கம் கூட்டு வர்ற ஆளுகளா இருந்தா எதுக்கு உயர பிடிச்சு தொங்கணும்? வேற எதை பிடிச்சு தொங்கணும்? விளையாடாதீங்க, இவங்க போலீஸ்காரவங்க துப்பறியில வந்திருக்காங்க. ஆமா, அப்ப ஒண்ணு செய்ய, நம்பர சொல்லு, தெரிஞ்சு போகும். என்ன சொல்லுடா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு கையெழுத்து தண்ணி. ஒன்னு ரெண்டு மூணு நாலு போலீஸ் போயிருக்கான். இந்த நேரத்தை கணக்கு பார்த்து தலைவலியா? நீங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. சிறுசுகளா சலவன் சல். மரியாதையா நீங்க யாருன்னு சொல்லல, பட்டு பட்டுன்னு சுட்டு கொன்னுடுவேன். அதான் தனி உடுக்காமையே கொள்ளுங்க. துப்பாக்கி சுட்டு கொள்ளணுமா? இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. சிரிச்சுகளா உங்க வேலையை காட்டுங்க. அது என்ன திங்கிற பண்ணு நினைச்சியா? துப்பாக்கிடா ஒன்னு ரெண்டுன்னு பத்து என்றதுக்குள்ள உண்மைய சொல்லணும். இல்ல க்ளோஸ். ஒன்னு ரெண்டு மூணு நாலு. நாலு மூணு நம்மாலு. இது அப்பவே சொல்லக்கூடாது. பேக்கு அடிபட்டு அதிர்ச்சியில எங்களுக்கும் எதுக்கும் ஒண்ணுமே புரியலைங்க. நம்பர் யாரு அவங்களுக்கும் இப்ப வாங்க தண்ணி முடியல. மேல வாங்க, எல்லாம் தர்றேன். பைத்தியக்கார பசங்க. கார்த்தால யாரு மூத்தல முடிச்சோம்? அந்த மூக்க முஞ்சிலதான் போனது. பழைய பல நாலு பரம்பு பரம்புட அவன. ஆமா, கொடல உருவுற மாதிரி வீட்டுல இருக்க வயரெல்லாம் உருவிட்டான். சாமி கும்பிடுக. மாமா இன்னொரு சாமி கும்பிடுக. அதையும் ஐயா. ஆப்பா வெள்ள அடிச்சா ஆள் வரலன்னா கதவை தட்டப்படாதா? சுவிட்சா சொல்லி மட்டும்தான் முதலாளி சொன்னாரு. முதலாளி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்ட போல இருக்க. ஒரு பாலங்கணத்துல விழுவ சொன்னா எப்படி? இது வரைக்கும் முதலாளி அப்படி சொன்னதில்ல. ரெண்டு பேரும் குடிச்சிருவோம். ஏன் இத முதலாளி கூட்ட குடுத்துட்டு பை குடிப்பீங்களா? அத வாங்கிட்டு சொன்னாரு. அப்படி போய் உட்காரு. 30 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு மடையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அது சரி, கொடுத்தான் புத்திசாலியா? அவனும் மடையன் தானே. இது என்ன தங்க இந்த நாத்த நாருது? பூமியில தோண்ட ஒண்ணு கழுகாம கொடுத்துட்டான் போல இருக்கு. தங்கம் தானே, நாம கழுவிக்குவோம். இந்தாப்பா ஊருக்கு போய் முதலாளி வீட்டுல பெல் அடிச்சு யாரு வரலன்னா உயர புடிச்சு தொங்காத. வோல்டேஜ் அதிகமானா ஒரேடியா ஊருக்கு போயிடுவேன். நாங்க ஊருக்கு போகவே மாட்டோங்களே. அது ஒரு பெரிய கதைங்க. ஐயோ, பெரிய கதையெல்லாம் நான் தாங்க மாட்டேன். புடி பொட்டிய உள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் முதலாளி பாத்து பாருங்க. நான் கூட என்னவோ நினைச்சேன், விவரமான பையன்தான். என்ன அப்படி பாக்குற? உனக்கும் உடம்பு வலிக்குதா? புடிச்சு விட சொல்லட்டுமா? நம்மளுக்கு எல்லாம் உடம்பு வலிக்காதுங்க. வலிச்சா நம்ம புடிச்சு விடுங்க. நல்லா பிடிக்குமா? புடிச்சு விடுங்க. பிடிக்கட்டும் பிடிக்கட்டும். இத குடிச்சிட்டு இடத்த காலி பண்ண வேணுங்க. இன்னைக்கு நம்ம மூட்டை கோழி அடிச்சிருக்கீங்களா? அட பாவி, நான் வீர சைவ, கோழி முட்டைய கூட கையில தொட மாட்டேன். என்ன அது இப்படி மோப்பம் பிடிக்கிற? ஏதாவது வாசனை வருதா? இல்லீங்க, கோழி சத்தம் வருதுங்க. கோழி சத்தமா? அக்கம் பக்கத்துல இருக்கும், சாப்பிடு. கோழிதா? என்ன கோழித? கோழி சத்தம் தான். எனக்கு கேட்காதா? சவுடா கோழி அடிச்சிருக்கோம் சொன்ன குறைஞ்சா போயிடுங்க. என்ன குறைஞ்சா போயிடுவோம்? கூட போயிடுவேன். கோழி ஞாபகமாவே இருக்கீங்கள? உங்களுக்கு பிரியாணி திங்கன்னு ஆசை இருந்தா 10 ரூபாய் பணம் தர்றேன். முனியாண்டி விழாதுல சாப்பிட்டு ஊர் போய் சேருங்க. சத்தியமா சொல்லுங்க, இந்த வீட்டு கோழி இருக்குதுங்க. என்னப்பா இது? இருமா விலகு. உங்ககிட்ட கோழி கிளி இருக்கா? உங்ககிட்ட இருக்கு? இருக்கா? வீட்டுல இருக்கு சார். நல்ல வேலை கடையில இருக்குன்னு சொல்லாம போனிய. இன்னைக்கு கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். எந்திரிங்க, எந்திரி. என்னடா இது? தங்கத்தையும் அனுப்பி கூடவே தகராறையும் அனுப்பிச்சுட்டானே. கொக்கார கொக்கார கோ சேவலே, கொண்டிருக்கும் மந்திலே ரெண்டும் உண்டு என்று நீ அக்கறை காட்டினா தேவலே. கொக்கரக்கோ 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 கோ மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சே?
கோழி இதுக்குள்ள இருக்கு, என்ன பெட் கட்டுறீங்க? இது என்ன குதிரை ரேசா பெட் கட்டுறதுக்கு? என்ன சத்தம்? அதுதான் கோழி. நம்ம பண்ண பையில்தான் கோழி இருக்கு மாமா. அதுதான் 20 வருஷமா நம்ம ரெண்டு பேரும் வியாபாரம் பண்றோம். 30 லட்சத்துக்கு 2 கோழிய கொடுத்தா என்ன ஏமாத்த பாக்குறோம்? கோழிக்கு ஒரு பையோ 10 லட்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டே, அதை எப்படி திருப்பி வாங்குறது? தர்மலிங்கம், கோழிய உரிக்கிற மாதிரி உரிக்கல, என் பேர் லட்சுமணன். கோழி பிடிங்க, உங்களை தாண்டா பிடிக்க சொன்ன. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க உசுறு போகுது. கோழிக்கு 30 லட்சமா? என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? உன் தோலை உரிச்சு போடுவான் படவா. 30 லட்சத்துக்கு 2 கோழிங்கிறது அநியாயம் தான். லட்சத்துக்கு 1 கோழினா கூட என்ன? ஒண்ணும் தெரியாத உங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா? நானும் என் பார்ட்னர் 20 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தப்பு தண்டா நடந்தது இல்ல. அவன் கொடுத்த தங்கத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலா பையில 2 கோழிய போட்டு கொடுத்தா, அத பாக்காம பீரோல வைக்கிறதுக்கு நான் என்ன கூமுட்டையா? அத பாக்காம வச்சுட்டீங்களா? என் கோபத்தை கிளப்பாத. நான் வாங்கின நாள்ல இருந்து என் துப்பாக்கி துருப்பிடிச்சு போயிருக்கு, அதுக்கு வேலை கொடுத்துறாத. மரியாதையா தங்க எங்க இருக்குன்னு சொல்லிடு. என்னங்க நீங்க, அவன் ஊர்ல இருந்து கொண்டா தங்கத்தையே ஊரான கொடுத்துட்டு எழுச்சவா படத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். தங்கம் தங்கம்னு எங்க ஊசல் வாங்குறீங்க? உங்க பணம் உங்ககிட்ட தான் இருக்கு, எங்க பையன் எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுமை முதலாளி கொடுத்துறேன். மத்தல நீங்க அவர்கிட்ட பேசுங்க. பெரிய கோழி, அதை தூக்கிட்டு போய் உன் முதலாளி மூஞ்சியில ஏறி பரதேசி பயில நான் பாத்துக்கிறேன். என்னடா போன புருஷன் புஞ்சாதிகளை என்ன காணும்? உங்களுக்கு வேணும் முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, அவங்க என்ன கம்பெனி இருப்பாங்க? அறிவு கட்டவனே, அவங்கள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன் தெரியாது? வாத்துகள்னு தெரியும். சாதாரண வாத்துகள் இல்லடா, பொன்முட்டைடுற வாத்துகள். அவங்கள வச்சு நான் என்னென்ன சாதிக்க போறேன் பார். இந்த உலகத்திலேயே நான் என்னென்ன சாதிக்க போறேன் பாருடா. முதல்ல கையெடுத்து விடுறா. அட போயா, போயவா. என்ன முதலாளி, சுத்த வேலை கட்ட ஆளா இருக்கீங்க? ஏண்டா உங்களை வேலைக்கு வச்சதுனால என்ன விவரம் கட்டவன் கேக்குறீங்களா? ஆமா, சொன்ன மட்டும் உங்களுக்கு கோவம் சுள்ளுன்னு போத்துட்டு வந்துருது. உன் தொழில செஞ்சா சுத்தமத்தமா செய்யணும், துப்பு கடத்தனமா செஞ்சு போட்டு எங்களை கொத்த சொல்லி எது பிரயோசனம்? ரெண்டே 2 கோழி கொடுத்துட்டு 30 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டா கொடுக்கறதுக்கான குடும்பியா வச்சிருக்கா? என்னடா உன் பொண்டாட்டி மணி ஆட்டுறா? எங்கடா கேஷ், நீங்க தான் பெரிய கேஸ் பண்ணி போட்டீங்க. கேஷ் ஏண்டா? புருஷனும் பொஞ்சாதியும் வெயில்ல போயிட்டு வந்தீங்களே, அதனால மேல் மாடியில ஏதாவது கோளாரா? கோளாரா யாருக்கு, உங்களுக்கா எங்களுக்கா? அட கோழிய போட்ட பெரிய மனுஷன், கூடவே கொஞ்சம் நொய்யும் போட்டிருந்தா அது பாட்டு தின்னுட்டு கம்னு படுத்திருக்கு. அதுலயும் கஞ்சித்தனம் போடல, கொக்கர கோன் கூவிடுச்சு. என்னடா கோழி கூவுது கொக்கர கோன்னு சினிமா பட பேரா சொல்றீங்க? பணத்தை கொடுங்கடா, வெளிய போனோம். பணமா? குண்டு கட்ட காட்டி இதுக்குள்ள போடுது, தொடர்ந்து பாருங்க. என்ன இடங்க நாட்டம், என் வீட்டு நெய்ஸ் ஒரு திமிரி ஏறி போச்சா? மரியாதை இல்லாம பைய வீசுற. கோழிய போட்டு கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அங்காம கோழி கொண்டு போய் கொடுத்த கையோட சொல்லாம கொள்ளாம முடியாது இருப்போம். கடைசியா போட்டுட்டே பணத்தை மேல கொடுத்தாரு. மாமேண்டா வீட்டுல கோழி இருக்கிற தேடோ தேடும் தேடி பீரோல அந்த கோழியை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. என்னங்கடா இது, இதுல என்னமோ இருக்கு. ஒண்ணுமே இல்ல, முட்டை இல்லாத கோழி. அறிவு கட்டவனே, அதையா கேட்டேன்? இந்த பசங்களை பத்தி கேட்டேன். புழுவ போட்டீங்க விட்டானுங்க, பூச்சிய போட்டீங்க விட்டானுங்க, விரால் மீன போட்டீங்க நமக்கு நம்பிக்கிட்டானுங்க. மிஸ் முகன், ஓபன் தி சாம்போ. Ha 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 ha!
இந்த தவி தவிக்கிறீங்களே, புல் பாயிலானா அவிச்ச முட்டை மாதிரி ஆயிடுவீங்க. முதலாளி, என் பொண்டாட்சி இப்படி அடையாளம் தெரியாம பண்ணிட்டீங்களே, ஊர்ல என் பொண்ணு எங்க நாள் எங்க மாமன் கேட்டதா என்ன பதில் சொல்லுவேன்? உன் மாமனுக்கு நான் பதில் சொல்றேன்டா. நான் கேட்கிற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. கோல்டு எப்படி கோழியாச்சு? இடங்கு நாட்டான், ஏண்டா இப்படி இடைஞ்சல் பண்ற? தங்கத்தை பையில போட்டு லட்சுமண சாமி வீட்டுல கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். போன வழியில என்னென்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லு. முதலாளி, உங்ககிட்ட பையன் வாங்கிட்டு போனவா ஊர்ல இவ்வளவு கண்ணால மணிக்கும் துரத்திட்டு வந்து மருதாச தேவரு இங்கேயும் வந்துட்டாரு. அவர் துரத்த நாங்கோட, நாங்கோட அவர் துரத்த. அப்புறம் என்னாச்சு போல? ஆம்புள்ள, அது மறந்து போச்சு. பாத்தியா, ரேவதி அம்மா வீட்டு போயிருந்தோம். பேசிட்டு இருந்தப்ப ரேவதி அம்மா கோழி வாங்கிடல. அந்த அம்மனி கொண்டாந்த பை கூட நம்ம வையாட்டு இல்ல. என்னடா சிரிச்சு கும்மாள அடிக்கிறீங்க? தங்க என்னது மூக்கா? எஸ் பாஸ். வாங்கனா மூக்குல அடி. மேட்டர் மேட்டர். ரேவதி அம்மா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வா. வர வர. உங்களை பெத்து வளர்த்து தொழில் சொல்லி கொடுத்தவன் வீடியோ குடிக்கிறான். நீங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? கை நிறைய பணம் வச்சிருக்கோம், கோழி விக்கிறது கோழியப்பா. நம்ம கையில கபாலி. நீ உலக வச்சிருக்க கபாலி? என்ன, நம்ம ரெண்டு கோழி இருக்கு, தள்ளு சாத்தாரேன், கப்பு நம்பிக்க மகனே. உங்க அம்மா ராய் வயிறுமா இருக்கடா, இந்த கோழிய வேற வாங்கி கொடுறா. எங்க அம்மாவுக்காக எவ்வளவு நாள் செலவு பண்ணுவோம்? எவ்வளவுயா? 30 ரூபாய்க்கு 2. பிச்சைக்கார காசு. இந்த கொண்டா என்ன உணங்கன கணக்குது? எத்த கோழியா? யோ, கோழிய உசுரோட முழுங்க போற, தள்ளு சா கொடுத்துருக்கேன், கப்புன்னு அமுக்குவியா? காசை கொடுறா. இந்த கைலாத்து கபாலியவே ஏமாத்த பாக்குறியா மகனே? இதுல ஏதோ பிராட் இருக்கு, காசை கொடுக்காத, பாத்துக்கிட்டு தான் கொடுக்கணும். மகனே, பிஸ்கெட்ட கொடுத்து ஏமாத்த பாக்குறான், ரூபாய கொடுத்துறாத. அப்பா தங்கம். தங்கமா? தங்கமா? இல்ல தெரியாம தந்துட்டேயா?